வணக்கம். நிமிட செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் பாலா. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். திருத்தப்பட்ட நீட் தரவரிசை பட்டியலை வெளியிட்ட தேசிய தேர்வு முகமை, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்த காவல்துறை, இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள ஒலிம்பிக் தொடக்க விழா என உள்ளூர் முதல் உலக முறையிலான நிகழ்வுகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு மதிப்பெண் வெளியிடப்பட்ட நிலையில் திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இதன்படி நீட் தரவரிசை பட்டியலில் 17 மாணவர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ரஜினிஷ் என்ற மாணவரும் முதலிடம் பிடித்துள்ளார். கடந்த முறை வெளியான பட்டியலில் தமிழகத்திலிருந்து 7 பேர் முதலிடம் பிடித்திருந்தனர். அதேபோல கடந்த முறை முதல் 100 இடங்களில் 7 தமிழக மாணவர்கள் இருந்த நிலையில் இந்த முறை அது 10 அதிகரித்துள்ளது. மொத்தமாக நீட் தேர்வில் 13,15,853 பேர் தேர்ச்சி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை இது 13,16,268 இருந்தது. கர்நாடக தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வரும் நீரின் அளவு ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அங்குள்ள அணைகளிலிருந்து வினாடிக்கு 100,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. இதனால் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 84,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் பரிசல் இயக்க தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. பெலகாவி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல துத்கங்கா ஆற்றிலும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாதுகாப்பு காரணத்திற்காக கரையோர மக்கள் தங்கள் உடைமைகள், கால்நடைகளுடன் வெளியேற தொடங்கியுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். இதேபோல குடகு, ஹாசன் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையினால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சிறு சிறு பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கர்நாடகாவின் பல்வேறு மாவட்டங்களில் சனிக்கிழமையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மிதமானது முதல் கனமழை வரை பொழிய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பழனி நகராட்சியில் ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பான நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து 152 ஆக்கிரமிப்பு வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பழனி நகராட்சியில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பழனி நகராட்சியில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா, போராட்டங்கள் நடத்தப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. பெங்களூருவில் வாகனத்தை விட நடந்து சென்றால் விரைவில் சென்றுவிடலாம் என கூகுள் மேப் கூறும் தகவலை எக்ஸ் தளத்தில் பயனாளி ஒருவர் பகிர்ந்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்திற்கு தலைநகரமாக திகழும் பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசல் மற்ற நகரங்களை விட அதிகமாக இருக்கும். இந்நிலையில் ஆயுஷ் சிங் என்பவர் பிரிகேட் மெட்ரோபோலிஸ் பகுதியில் இருந்து KR புரம் ரயில்வே நிலையம் செல்லும் வழியை கூகுள் மேப்பில் பார்த்துள்ளார். இரு இடங்களுக்கும் இடையே மொத்தம் 6 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் நிலையில் அங்கு கார் அல்லது இருசக்கர வாகனத்தில் 44 நிமிடங்களிலும் நடந்து 42 நிமிடங்களிலும் செல்லலாம் என மேப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து பெங்களூருவின் போக்குவரத்து நெரிசலை ஆயுஷ் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட தற்போதைய துணை அதிபரான கமலா ஹாரிஸுக்கு பராக் ஒபாமா ஆதரவு தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிட உள்ளார். இவருக்கு அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் முன்னாள் அதிபரான பராக் ஒபாமாவும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸை தொலைபேசி வாயிலாக அழைத்து தனது ஆதரவை கூறியுள்ளார்.
இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்திலும் பராக் ஒபாமா பதிவிட்டுள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் பெருகிய நிலையில் அவருக்கு எதிராக ஜனநாயக கட்சியில் போட்டியிட இருந்த அதிபர் ஜோ பைடன் விலகினார். தொடர்ந்து ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிட உள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இலங்கை டம்புலா மைதானத்தில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் வங்கதேச அணி டாஸ் வென்று முதலில் பேட் செய்தது. இந்திய அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வங்கதேசம் தடுமாறியது. 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 80 ரன்கள் மட்டுமே அந்த அணி எடுத்தது. இந்திய அணி தரப்பில் ரேணுகா சிங் மற்றும் ராதா யாதவ் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனை எடுத்து களமிறங்கிய இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி 11 ஓவர்களில் இலக்கை எட்டியது. ஸ்மிருதி மந்தனா 55 ரன்களும் ஷஃபாலி வர்மா 26 ரன்களும் எடுத்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். வெற்றியின் மூலம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. விளையாட்டில் 40 வயது ஆனாலே முதுமையடைந்து விட்டதாக பொருள். இந்த வயதில் மிக பெரும்பாலானோர் ஓய்வு பெற்று விடுவார்கள். ஆனால் பாரிஸ் ஒலிம்பிக்கில் 58 வயதான பெண் ஒருவர் பங்கேற்க உள்ளார். சிலி நாடு சார்பாக டேபிள் டென்னிஸில் டானியா ஜெங் என்பவர் பங்கேற்கிறார். சீனாவைச் சேர்ந்த இவர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அந்நாட்டு அரசின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலி நாட்டில் குடியேறினார். டேபிள் டென்னிஸில் தேர்ச்சி பெற்ற இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே அதை விளையாடுவதை நிறுத்திக் கொண்டார். ஆனால் கொரோனா போது பொது முடக்கத்தின் போது டேபிள் டென்னிஸில் மீண்டும் பயிற்சி பெற்றவர் கடந்த ஆண்டு நடந்த அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெண்கலம் வென்றார். டேபிள் டென்னிஸ் சர்வதேச தரவரிசையில் 151 இடத்தில் இவர் உள்ளார். இந்நிலையில் டானியா ஜெங்கின் திறமை மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு ஒலிம்பிக்கில் விளையாட சிலி அரசு வாய்ப்பு கொடுத்துள்ளது. தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் வெளியாகியுள்ளது. தனுஷின் 50வது படமாக வெளியாகியுள்ள ராயனுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ராயன் படத்தை பார்த்துவிட்டதாக இயக்குநர் செல்வராகவன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பான பதிவில் ராயன் படம் அற்புதமாக இருக்கிறது எனவும் நடிகராகவும் இயக்குநராகவும் தனுஷ் மிளர்கிறார் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் உன்னை நினைத்து பெருமையாக இருக்கிறது தம்பி எனவும் ரகுமான் நம்மை புது உலகிற்கு அழைத்துச் செல்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராயன் படத்தை பார்த்துவிட்டு நடிகர் தனுஷை இயக்குநர் மாரி செல்வராஜ் பாராட்டியுள்ளார். தனுஷின் ராயன் படத்தை பார்த்துவிட்டு பல்வேறு திரைப்பிரபலங்கள் பாராட்டி வருகின்றனர். அந்த வகையில் இயக்குநர் மாரி செல்வராஜ் ராயன் திரைப்படத்தை பார்த்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பக்கத்தில் நடிகராகவும் இயக்குநராகவும் 50வது படத்திற்கு தனுஷுக்கு வாழ்த்துகள் என்றும் கலையின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எனவும் பதிவிட்டுள்ளார். மேலும் தனுஷை நினைத்து மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகம் திறப்பதற்கான பணிகள் தொல்லியல் துறை சார்பில் விரைந்து முடிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் எக்ஸ் தள பதிவை டேக் செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அதில் தூங்கா நகருக்கு மேலும் எழில் கூட்டிடும் வகையில் திருமலை நாயக்கர் அரண்மனை ஒளிர்கிறது, கண்களை கவர்கிறது என பதிவிட்டுள்ளார். சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அதிகம் காணும் பகுதிகளாக கீழடியும் திருமலை நாயக்கர் அரண்மனையும் திகழட்டும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவற்றைப் போலவே நெல்லையில் பொருணை அருங்காட்சியகம் திறப்பதற்கான பணிகள் தொல்லியல் துறை சார்பில் விரைந்து முடிக்கப்படும் என எதிர்பார்க்கிறேன் எனவும் முதலமைச்சர் தனது பதிவில் கூறியுள்ளார். முன்னதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட புனரமைப்பு நடவடிக்கையால் மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை இரவு நேரத்தில் ஒளிர்வதாக குறிப்பிட்டிருந்தார். விஷச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக்கூடாது என தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த குமரேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கக்கூடாது, இதுபோன்ற உயிர் பலிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்கக்கூடாது என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர், செந்தில்குமார் அமர்வு விசாரித்தது. அப்போது அரசின் முடிவில் நீதிமன்றம் தலையிடாது என கூறிய நீதிபதிகள் எந்த ஆதாரமும் இல்லாமல் விளம்பர நோக்கத்திற்காக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்தனர். மேலும் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் அதிகளவு சத்தம் புகையை ஏற்படுத்திய இருசக்கர வாகனங்களின் சைலன்சர்களை காவல்துறையினர் அகற்றி ரோடு ரோலர் மூலம் அழித்தனர்.
கோலாறு மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கல்பேட், வேம்கல், மாலூர், மாஸ்தி ஆகிய இடங்களில் விதிகளை மீறி அதிக சத்தத்துடன் புகையை ஏற்படுத்திய 152 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இவற்றில் இருந்த 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சைலன்சர்களை அகற்றி கோலார் பிரதான சாலையில் போட்டு ரோடு ரோலர்களை ஏற்றி அழித்தனர். மேலும் இருசக்கர வாகனங்களுக்கு எமிஷன் டெஸ்ட் எனும் புகை உமிழ்வு சோதனையும் நடத்தப்பட்டது. இந்திய அரசுக்கு தலைவலியாக இருக்கும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்க ஒரு யோசனையை கூறியிருக்கிறார் வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அகர்வால். இந்தியா அதிகளவு இறக்குமதி செய்வதில் ஒன்று கச்சா எண்ணெய், மற்றொன்று தங்கம். இதில் தங்கம் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டில் உற்பத்தி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அகர்வால். அதாவது பொதுத்துறையின் வசமுள்ள பாரத் கோல்டு மைன்ஸ் மற்றும் ஹட்டி கோல்டு மைன்ஸ் ஆகிய இரண்டையும் தனியாரிடம் ஒப்படைத்தால் உள்நாட்டில் தங்கம் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தனியார் முதலீடு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக தங்கத்தை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ள அகர்வால், தற்போது இறக்குமதி செய்யப்படும் தங்கம் மற்றும் காப்பரில் 10% குறைந்தால் கூட நாட்டின் இறக்குமதி மதிப்பில் 53,000 கோடி ரூபாயை மிச்சப்படுத்த முடியும் என்று அகர்வால் கூறியுள்ளார். மேலும் இதன் மூலம் அரசுக்கு 3,500 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விஷாலை வைத்து புதிய படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்து ஆலோசித்து தங்களது பணியை தொடங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஷால் கடந்த 2017-2019 காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். இந்த காலகட்டத்தில் சங்கத்தில் இருந்த 12 கோடி ரூபாய் நிதியை முறைகேடாக செலவழித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. முறைகேடாக செலவழிக்கப்பட்ட தொகையை திருப்பித்தரக்கோரி தற்போதைய சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் பலமுறை தெரியப்படுத்தியுள்ளனர். ஆனால் விஷால் இதுவரை எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை. இதனால் இனி விஷாலை வைத்து புதிய படங்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினை கலந்து ஆலோசித்து தங்களது பணியை தொடங்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பருவமழையை வரவேற்கும் விதமாக கல்லூரி மாணவர்களுக்கு இடையே சேற்றில் விளையாடப்படும் மட் ஃபுட்பால் மற்றும் மட் த்ரோபால் போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்களுக்கு மட் ஃபுட்பால் நடத்தப்பட்ட அதே மைதானத்தில் த்ரோபால் போட்டியும் நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு சற்றும் சளைக்காமல் மாணவிகளும் சேற்றில் இறங்கி விளையாடினர். அதில் விளையாடிய பலரும் கடும் சிரமங்களை அடைந்தனர். சிலருக்கு கண்கள் மற்றும் வாய்க்குள் சேற்று நீர் சென்று சிரமப்பட்டனர். இருப்பினும் அத்தனை தடைகளையும் கடந்து சிறப்பாக விளையாடியது பார்ப்பவர்களை ரசிக்க வைத்தது. இது தங்களுக்கு புது அனுபவமாக இருந்ததாக போட்டியில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தின் தொழில் அலுவலகம் கோவையில் திறக்கப்படும் என அந்த மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். கோவை சின்னியம்பாளையம் லீ மெரிடியன் நட்சத்திர விடுதியில் தமிழக மத்திய பிரதேச தொழில் முனைவோர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் இயற்கை கனிம வளம் போன்றவற்றில் தமிழகம் மத்திய பிரதேசம் இடையே ஒற்றுமை இருப்பதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்ததோடு அங்குள்ள வாய்ப்புகள் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கினார். மத்திய பிரதேசத்தில் தொழில் முதலீடுகளை செய்ய தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு தனித்தனியாக அந்த மாநில தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் அழைப்பு விடுத்தது. மேட்டூர் அணையின் அவசர கால வெள்ள நீர் போக்கி பகுதியில் ரசாயன கழிவுகள் கொட்டி தீ வைக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படலாம் என அச்சம் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் வலதுகரை பகுதியில் வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்றும் வகையில் மண் தடுப்பணை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த எப்சைடல் மண் தடுப்பணையிலிருந்து நீர் வெளியேறும் பகுதிகளில் ரசாயன கழிவுகள், குப்பைகள் உள்ளிட்டவை கொட்டப்பட்டு வருகின்றன. மேலும் அவை தீயிட்டும் கொளுத்தப்படுகின்றன. இதனால் அங்குள்ள வனப்பகுதி பாதிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் அவ்வாறு கொளுத்தப்படும் போது எழும் புகையால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் எப்சைடல் பகுதியில் கழிவுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொளுத்தியுள்ளனர். தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் விரைந்து சென்று 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்துள்ளனர். இது தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது
உடனடியாக அப்பகுதியில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்தவும் அங்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தி பாதுகாவலர்களை நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனா்.